சத்குரு, இசை நடனம் இவையெல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் தானே. தற்போது யக்ஷா என்ற பெயரில் ஈஷாவில் ஒரு வார நிகழ்ச்சியாக இதை நடத்தப் போவதாக கேள்விப்பட்டேன். இதற்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக ஈஷாவில் இந்த நிகழ்ச்சி? இசை என்றது பொழுதுபோக்காகவும் உபயோகப்படுத்துகிறாங்க, ஆனால் இசை என்றது வெறும் பொழுதுபோக்காக இருக்க தேவையில்லை. என்னத்துக்குன்னு இப்போ விஞ்ஞானம், நம்ம புது நவீன விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரபஞ்சம் எல்லாமே எது எது நீங்கள் பொருள் நினைக்கிறீங்களோ இது எல்லாமே சக்தியுடைய அதிர்வுன்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சமே ஒரு சக்தியுடைய அதிர்வு, பலவிதமான அதிர்வு. எங்கே ஒரு அதிர்வு இருக்கிறதோ அங்கே ஒரு சத்தமும் இருக்குது. எது எது அதிர்வில் இருக்குதோ அதில் எல்லாமே ஒரு சத்தம் இருக்குது. நீங்கள் அந்த சத்தம் கேட்டுக்க முடியுமோ இல்லையோ, நீங்கள் அந்த சத்தம் கிரகிக்க முடியுமோ இல்லையோ, ஆனால் சத்தம் இருக்குது. இதனால் நாம் யோகத்தில் பிரபஞ்சம் எல்லாமே பலவிதமான சத்தம் சொன்னோம். இந்த சத்தங்கள் நாம் முறை இல்லாமல் எப்படியோ சேர்த்துனா இது ஒரு நமக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு சத்தம். அதே சத்தங்கள் நாம் முறைப்படியாக சேர்த்துனா நமக்கு இனிப்பான ஒரு அதிர்வு கொடுக்குற மாதிரி சேர்த்துனா இதுக்கு இசைன்னு சொல்லிக்குவோம். இசைக்கு நமக்கு கஷ்டம் கொடுக்குற சத்தத்துக்கு இவ்வளோதான் வித்தியாசம். நாம் எப்படி சேர்த்துருக்குறோம் அதே சத்தங்கள் தான். ஒரு விதமாக சேர்த்துனா அது இசையாக போகுது, இன்னொரு விதமாக சேர்த்துனா அது சத்தமாக போய்க்குது. நம்ம நாட்டில் இது ஒரே நம்ம கலாச்சாரத்தில் மட்டும் இருக்கிற ஒரு அதிசயம் என்னன்னு, நம்ம கலாச்சாரத்தில் கடவுள்களே டான்ஸ் பண்ணிக்கிறாங்க. வேறு எங்கேயோ டான்ஸ் பண்ணுற கடவுள் கிடையாது உலகத்தில் பாருங்கள். டான்ஸ் பண்ணுற கடவுள் நம்ம நாட்டில் மட்டும்தானே இருக்கிறாங்க, பாட்டு பாடுற கடவுள் நம்ம நாட்டில் மட்டும்தானே இருக்கிறாங்க. எதுக்கு உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த இசைன்றது நடமன்றது நடனம்ன்றது கலைன்றது இது எல்லாமே நமக்கு தெய்வீகத்துக்கு ஒரு வழியாக நாம் உபயோகப்படுத்த முடியும். இது சும்மா பொழுதுபோக்காக நாம் உபயோகப்படுத்த தேவையில்லை, இது கூட ஒரு யோகமாக உபயோகப்படுத்த முடியும். இதுக்கு நாத யோகான்னு சொல்லுவோம். இருக்கிற சத்தமே நாம் ஒரு யோகமாக உபயோகப்படுத்தினா நாத யோகான்னு சொல்லுவோம். சத்தத்து மூலமாகவே நாம் எல்லாத்துக்கும் உயர்ந்தது ஏதோ அது உணர்ந்தால் இதுக்கு நாத பிரம்மன்னு சொல்லுவோம். இதனால் இசைன்றது வெறும் பொழுதுபோக்காக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இசைன்னா நீங்கள் வெறும் சினிமா இசை தான் ஆயிடுச்சு நமக்கு. அவர் ஆடிக்கிறாங்க, நீங்கள் சும்மா பார்த்துக்கிறீங்க. அவரே வாழிக்கிறாங்க, நீங்கள் சும்மா பார்த்துக்கிறீங்க. இப்படி வேண்டாம், நீங்கள் வாழணும்னு எனக்கு ஆசை, நீங்கள் பாடணும் நீங்கள் ஆடணும்னு ஆசை எனக்கு. அவரே ஆடினா அவரே பாடினா போதான். ஆ, சினிமா நடிகை நடிகரையே ஆடிக்கிறாங்க பாடிக்கிறாங்க காதல் பண்ணிக்கிறாங்க அவரே பண்ணால் போதான். இல்லை நீங்கள் வாழணுமா? நீங்கள் வாழணும்னா உங்களுக்கு இந்த இசை என்ன என்னான்னு கொஞ்சம் தொடணும், இதோடைய அடிப்படை என்னான்னு புரியணுன்றதுக்காக ரொம்ப உயர்ந்த இசை இதில் இருக்கிறவங்க, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நம்ம நாட்டில் ரொம்ப உயர்ந்த வாட் யூ சே ஆர்டிஸ்ட் கலைஞர்கள், அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ வந்து இங்கே மயத்தில் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து உணரணும். இசைன்னு எவ்வளோ ஆழமாக போக முடியும்ன்றதே மக்கள் நினச்சிக்கல, சும்மா டங்கு டங்குன்னா இசைன்னு நினச்சிட்டாங்க. அப்படி இல்லை, இசை கேட்டால் அப்படியே அதில் கரைஞ்சி போயிட முடியும், அப்படியே தியான நிலைக்கு வர முடியும்ன்றது உணர்வைக்கிறதுக்காக இந்த இசை இந்த கலை நிகழ்ச்சி